ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மோகா. ஸோ இன்னைக்கு என் கூட யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப பரிச்சயமான மிஸ்டர் சுரேஷ் சார் தான் இருக்காரு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். இன்னைக்கு சூப்பர். ஓகே, இன்னைக்கு வந்து என் கண்ணு முன்னாடி ஒரு வந்து செம்மையாக ஒரு டிஷ் பண்ண போறீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து என் கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ என்ன டிஷ் பண்ண போறீங்க இன்னைக்கு? நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நாட்டுக்கோழி குருமா. ஸோ சார், நாகர்கோவில் டிஷ் தான் பண்ண போறீங்க, நல்லா வருமா? நீ கொஞ்சம் பொறுமா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை படத்தை. நம்ம பண்ண போறது குருமா சார், நல்லா வரும். அதுதான் கொஞ்சம் பொறுத்து பார்க்கணும், நல்லா வரும். பொறுத்தே பார்த்துருவோம். சரி சார், இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகே, பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய், மஞ்சத்தூள், நாட்டுக்கோழி, சிக்கன், தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சது, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுதுகள், தக்காளி, மிளகு, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, உப்பு, வெங்காயம். யோசிக்கிறீங்களா என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது ஐட்டம்ட்டு? எஸ், இது போதும் இந்த ஐட்டம். இது போதும்ன்றீங்களா? அப்போ சமய குருமா வந்துடும். சொல்லிடுவோம். இல்லை சார், தோரா சார், நார்த் சென்னை சார். லக்லி அப்படி சாரை பார்த்தீங்கன்னா கெத்து காட்டுறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படிலாம் இருந்தால் நல்லதான் சார் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி பண்ணுறது ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆரம்பிச்சிடலாங்க. கல்லும் சூடாயிடுச்சு. ஓகே, கல் இது பேசிக் மாஸ்டர் ஆஃப் தோசை கல். தோசை கல். ஓகே, கல் சூடாயிடுச்சு. இப்போ சார் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வழக்கமாக நார்மலாக என்ன தான் யூஸ் பண்ணி? நான் தேங்காய் எண்ணெய் எடுத்த ஒன்று. நம்ம நாகர்கோவில் போயிட்டோம், பக்கத்தில் கேரளா. ஓகே, ஒயிட் கலராக வேணும் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் வரணும்ல. ஓகே, டன். அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம். கேரளான்றாலே வந்து அப்படி அப்போ கண்டிப்பாக இது குருமா வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும், கரெக்டாக? ஓரளவுக்கு ஒயிட் கலராக இருக்கும். ஓரளவு ஒயிட் கலருங்க, நீங்கள் நம்பணும். இல்லைனா நாங்கள் வந்து நம்பணும். அப்போ தான் வந்து நாங்கள் நம்பணும். எல்லோயிஷ் ஒயிட்டாக இருக்கும், கொஞ்சம் எல்லோயிஷ் ஒயிட்டு. ஓகே டன், சரிங்களா? ஸோ ஆயில் சூடாகிடுச்சு. ஓகே, ஆனியன் போட்டுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆனியன் சார்? இது ஒரு ஒரு ஒன்றரை ஆனியன் போதுங்க. ஓகே சார், நம்மளுக்கு எந்த டிஷ்ன்றதை தவிர்த்து சிக்கனால நான் ரொம்ப எக்ஸைட்டட், உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் க்வெஸ்சன்ஸ் கேட்கட்டுமா? கேளுங்க கேளுங்க. ஐயோ, கேள்வியா? கேளுங்க. லாஸ்ட் டைம் கேட்ட க்வெஸ்சன்ஸில் ஞாபகம் இருக்கா சார்? அப்படிங்களா, என்ன கேள்வி கேட்டீங்க கடைசியா? சொன்ன பதில் இல்லைன்றது எனக்கே ஞாபகம் இல்லை அதனால சார். ஓகே சூப்பர். இங்கே வந்து நம்ம ஸ்கின் அவுட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸ்கின் அவுட் பண்ணி சிக்கன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக திரும்பவும் பாருங்களேன். நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், ஸ்லோ பண்ண போயிட்டார். சரி, ஓகே சார். இங்கே வந்து நம்ம சிக்கன் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து வித் ஸ்கின்னோட இருக்குது. ஒய்? ஸோ நல்ல கேள்விங்க, பயமாக கேட்குறீங்க. கேள்விலாம் சைனீஸ் சொன்னீங்கல்ல, வேர்ல்ட் நாலேஜ் அந்த மாதிரி. இது சில பேர் ஸ்கின்னோட கேட்பாங்க, சில பேர் ஸ்கின் இல்லாமல் நாட்டுக்கோழி ஸ்கின்னோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஸ்கின் தான் போட்டாகணும். ஓகே, உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வேணும், அந்த குருமா இந்த ஆயில் மேலே வரணும், நல்ல ஃப்ளேவராக வரணும்னா ஸ்கின்னு. இல்லை எங்களுக்கு கொழுப்பு சத்து ரொம்ப தேவையில்லை அப்படின்னீங்கன்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சிக்கனோட போட்டுருவோம். ஓகே, இன்னும் வெயிட் ஆகிற க்வெஸ்சன் கேட்குமா? கேளுங்க. இல்லை எனக்கே கேட்கறது ஹெவியாக தான் தோணுது சார். நம்ம சாப்பிட்ற மட்டன் அதுலலாம் ஸ்கின் இருக்குது, அதில் ஆட் பண்ணவே இல்லை, இதில் மட்டும் ஆட் பண்ணுறோம். மட்டனில் எங்கே எங்கே ஸ்கின் போடுறீங்க? அதானே கேட்குறேன், கோழிக்கு ஸ்கின் இருக்கிறத ஆட் பண்ணுறீங்க, மட்டன் ஸ்கின் முடி நிறையா இருக்குங்க. நீங்கள் முடியதான் இதுலேயும் முடி அதுலேயும் ரிமூவ் பண்ணிட்டு போடலாம்ல சார்? உங்களுக்கு அதோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். பேகு மாட்டுறது, பேக்லாம் செய்கிறாங்களே உங்கள் வீட்டில். நானே இதை கேட்கணும்னு கேட்டேன் சார், ஃப்ரீயாக விடுங்க சார், அடுத்தது பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சமாக போடலாம், அரை தக்காளி போதும். ஓகே, நல்லா ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கோம். ஆமாம், பெங்களூர் தக்காளியா? நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி நல்லா கம்மியாகவே இருக்குதுங்க, அது அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாட்டு தக்காளி. ஆமாம், நான் நாட்டு தக்காளி வந்து அந்த கலருமே சூப்பராக தூக்கி கொடுக்கும்ல இன்னும். ஓகே, இப்போ அடுத்து சார், காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாயில் ரெண்டு விதம் இருக்குல்ல? குண்டு, ஒன்று குண்டு குண்டாக இருக்கும், ஒன்று நீட் நீட்டமாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறது சார்? ரெண்டுமே காஞ்ச மிளகாய் தான். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே டன் டன் டன். இன்னைக்கு இதை பார்க்கும்போது எடுத்துமா இருக்கு சார், இந்த என்னது ஏதோ சொல்லுவாங்க வெஜிடபிள் நூடுல்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த வெங்காயம் அந்த கலராக பார்க்கும்போது தான் இருக்கு, வெஜிடபிள் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, 2 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது. இவர் ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் அப்படியே தூக்கி கொடுக்குறாரு. இல்லை இல்லைங்க, யாருக்கு ஹாரஸ் பண்ணாலும் அப்படிதான் வரும் ஸ்மெல்லு.
அதே மெயின் அந்த கல்லு அது ஒன்று இருக்குது நல்ல கல்ல பண்ணும்போது ஓகே சொல்ற மாதிரி அந்த டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் சார் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஓகே அப்பப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் சார் சும்மாவே நின்றுட்டு இருக்க ரொம்ப நேரமா கொடுங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் செய்யறோம் எந்த மசாலா பொருட்கள்லாம் நிறைய போட போறது இல்ல ஓகே ரொம்ப ப்ளைனா ஒரு கிரேவி பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னங்க எல்லாத்துலயுமே மசாலா பொருட்கள் அதிகமா இருக்கேன்னு இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம்னு ஓகே நம்ம ஈஸியா கொஞ்சம் எல்லாம் சோ நீங்க கேட்டிங்க நாங்க இப்போ வந்து அடுத்து அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மசாலா கம்மியா ஓகே இதுலயே வந்துரும் உங்களுக்கு காரம் எல்லாமே வந்துரும் இப்போ நல்லா வதக்கணும் அடுத்து சார் இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இறங்க நான் எடுத்துறேன் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க எஸ் கொஞ்சமா போடுங்க ஓகே இல்லனா ரொம்ப மஞ்சள் ஆயிடும் அப்புறம் நீ கேட்ட ஒயிட் வராது ஓ ஒயிட் வேணும் மஞ்சத்தூள் போடாம வெள்ளை பவுடர் போட்டுடலாமா என்ன இது அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்லோலே கேட்கறதுதான் சார் சரி சூப்பர் சிக்கன் போடலாமா சார் சிக்கன் வெயிட் சார் அதுக்கு தான் சார் வெயிட்டிங் ஸோ சிக்கன் போட்டுக்கோங்க அப்படியே எவ்வளோ சிக்கன் சார் இது இது ஒரு 300 கிராம் to 350 கிராம் ஓகே ஸோ 300-350 கிராம் ஆஃப் சிக்கன் நான் போட்டுட்டுமா நான் போடுங்க ஓகே ஸோ நாகர்கோயில் நாட்டுக்கோழி குருமா அதான் பண்ணிட்டு இருக்கோம் சார் செம்மையாக வருமா ஒழுங்காக வரும் ஒழுங்காக வரும் கூட நானும் இருக்கேன் நம்ம சார் செய்கிறாரு அப்போ கண்டிப்பாக சொதப்போ அது சூப்பராக தான் வரும் நான்வெஜ் ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக டேஸ்ட் ஈஸியாக எடுத்து வந்துடலாம் அப்படியா சார் ஆமாம் ஆமாம் நான்வெஜ்ல ஈஸியாக டேஸ்ட் வந்துடும் அந்த அதில் இருக்க ஃப்ளேவரே அப்படியே எடுத்து வந்துடும் உங்களுக்கு ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சார் அது உங்கள் கை பக்குவமா சார் எது ஸ்மெல்லாம் ஹெவியாக வருது சிக்கனோட பக்குவம் அது நாட்டுக்கோழியோட பக்குவம் ஓகே டன் இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேக வைக்கணும் நல்லா ஓகே அப்படியே ஸ்லோ ஃபயரில் ஒரு 20-25 மினிட்ஸ் நான் விட்டு போகிறேன் ஓகே சரி நல்லா வேகட்டும் சரிங்களா ஸோ நார்மல் பாய்லர்ஸ்க்கும் நாட்டுக்கோழிக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட ஸோ அதே மாதிரி குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகும் அதாவது சார் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ண போகிறோம் அது குக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதா தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகியாச்சு அண்ட் நாகர்கோவில் நாட்டுக்கோழி குருமா வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சார் இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன சார் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துடுச்சு ஓகே நல்லா தெரியும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் ஊற்றிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான் ஓகே ஸோ தேங்காய் வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல அரைச்சி வச்ச தேங்காய் நம்ம சொன்ன இந்த ஒயிட் கலர் குருமா வந்து ஜீரகம் ஓகே சோம்பு தேங்காய் முந்திரி பருப்பு ஓகே இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஓகே ஸோ தேங்காயில் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சு ஓகே இப்போ புரிஞ்சா சார் ஏன் வந்து கேரளா பக்கத்தில் வந்து நாகர்கோயில் இருக்குது அதனால வந்து ஒயிட் கலரில் வரும் அப்படின்னாரு நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே இந்த கோகனட் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ண ஆயிலும் சரி ரொம்ப ஒயிட்டும் இருக்காது ஒரு மாதிரி எல்லோ ஓகே கரெக்ஷன் பண்ணுறாராம் ஒயிட்னு எங்கே ஒயிட் வரலன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் போட்டாலும் ஒயிட் எங்கேடா போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்குல்ல இது நல்லா பாண்டிங் ஃப்ளேவர் கொடுக்கல சார் தேங்காய் சார் இது வந்து நீங்களாக கண்டுபிடிச்ச ஒரு டிஷ்ஷா இல்லை யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க சார் இல்லை இல்லைங்க யாருமே டிஷ்லாம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருத்தங்க கிட்ட கற்றுக்கிறது தான் ஓகே அதை கொஞ்சம் நம்ம இன்னோவேட்டிவாக பண்ணி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொடுக்குறது தான் இது ஓகே ஸோ மசாலாஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாக அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பண்ணிகிட்ருக்காரு சார் அதாவது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலா மட்டும் குக் பண்ண வச்சிருச்சுன்னா ஸோ டிஷ்ஷு ரெடி ஓகே கொஞ்சோண்டு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டால் செக் பண்ணிக்கலாம் உப்பு ஓகே கொத்தமல்லி இது என்னோட ஃபேவரட் சார் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வரலன்னு சொல்லுவாங்க சார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சார் கரெக்டாக தான் இருக்குது கருவேப்பிலை இங்கே முடிச்சு டோப்பா முடியும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஸோ நம்ம நாட்டுக்கோழி குருமா ரெடி குருமா ரெடி நாட்டுக்கோழி நாகர்கோவில் குருமா சார் ஆமாம் ஸோ நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிடலாமா ஷியோர் சார்
So viewers, இந்த நாகர்கோயில் நாட்டுக்கோழி குருமா எப்படி வந்திருக்குன்றத டிஸ்ப்ளேல பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டான அதே மாதிரி ஸ்மெல்லு செம்மையாக தூங்குது சார். பார்த்தீங்களா, ரியாக்ஷன் சான்ஸே இல்லை. ஸோ நாகர்கோவில் நாட்டுக்கறி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் முன்னாடியே கேட்டேன் செம்மையாக ஒரு மண்ணு செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ சார், நம்ம டிகேயில் வந்து இந்த நாகர்கோவில் நாட்டுக்கோழி குருமா கிடைக்குமா? கண்டிப்பாக ஒழுங்காக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க, இது ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் கிடையவே கிடையாது. பார்த்து இந்தனாலே தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு டிஷ்ஷு செய்ய முடியுமான்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த நாட்டுக்கோழி குருமா உண்மையாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இது, குழந்தையிலேருந்து யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம், பெரியவங்க வரைக்கும். இதுவும் இல்லாமல் அந்த உடம்பு சரியான நேரத்தில் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப மிளகு, அந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். ஓகே சார், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டிகேயில் 99 பேக்கில் கிடைக்குமா சார்? சிக்கன் வகையில் எல்லாமே கிடைக்குமாங்க. ஓகே, எல்லாமே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும், தாராளமாக டேஸ்ட்டாக சாப்பிடலாம். ஸோ சார், இதை வந்து இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன டிப்ஸ் சார்? இதில் ஒன்றும் இம்ப்ரவைஸ் பண்ணலான்னா, நீங்கள் கொஞ்சம் சோம்பு, மிளகு, ஜீரகம், தனியா, இது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு டிஷ்ஷு ரெடி ஆனோன்னு அதில் நம்ம ஒரு சின்ன இதில் தாளிப்பெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? ஆமாம், சட்னி போடுற மாதிரி தாளித்து உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக. ஓகே சூப்பர். அண்ட் இதில் என்ன ஆட் பண்ணக்கூடாது, சொதப்பிடுவாங்களா நம்மளும் சில பேர்? நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற மாதிரி. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது ஜீரகத்தூள் எல்லாத்தையுமே போட்டு இதை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேவர் மாற்றி விட்டு நம்ம கறி குழம்பு மாயிடாகிடும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் குருமா. ஸோ லிமிட்டடான இன்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணால் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஏற்கனவே இருக்குது காரத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது. ஸோ இன்னும் அவ்வளோதான், எதுவுமே வேண்டாம், தேங்காய் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டுல, நிறைய மிளகாலாம் யூஸ் பண்ணாமல், நிறைய இன்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். வீட்டில் கிடைக்கிற ஐட்டங்களே போதும். எஸ் சூப்பர் சார். அண்ட் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். அண்ட் சீக்ரெட் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷை வந்து பண்ணி காமிச்சிங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. நாகர்கோவில் நாட்டுக்கோழி குருமா பண்ணுறது எப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல தேங்காய் எண்ணெய், எண்ணெய், செக்கெண்ணெயை போட்டுக்கிறோம். நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், சிறிதளவு தக்காளி, காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், இதை போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 300 கிராம் நாட்டுக்கோழியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச முந்திரி, ஜீரகம், தனியா, மிளகு, அது கூட கொஞ்சோண்டு தேங்காய், இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு குக் பண்ணிடும். கிட்டத்தட்ட சிக்கன் குழம்பு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காயையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். ரொம்ப சூப்பரான நாகர்கோவில் நாட்டுக்கோழி குருமா ரெடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குருமா செஞ்சுருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியான டிஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னன்றதை நான் ரூம் போட்டு யோசிக்கணும். கண்டிப்பாக ஸோ செஞ்சுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ உங்களிடந்து விடைபெறுவது சுரேஷ் சின்னசாமி ஃப்ரம் தோசக்கல். நன்றி, வணக்கம்.